பிரபல ஒளிப்பதிவாளரும் இயக்குநருமான கே வி ஆனந்த் காலமாகியுள்ளது உடல் நல குறைவு காரணமாக சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் இந்த நிலையில் இன்று காலை மூன்று மணி அளவில் மாரடைப்பு காரணமாக அவர் உயிரிழந்தார் அவருக்கு வயது ஐம்பத்தி நான்கு தற்பொழுது கேவி ஆனந்தின் உடல் சென்னையில் உள்ள அவரது இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ளது அங்கு அவரது உடலுக்கு பொதுமக்கள் மற்றும் திரைத்துறையினர் அஞ்சலி செலுத்திய பிறகு இன்று மாலை இறுதி சடங்குகள் நடைபெறும் என அவரது உறவினர்கள் தெரிவித்துள்ளனர் புகைப்பட பத்திரிகையாளரான இவர் ஆரம்ப காலத்தில் கல்கி இந்தியா டுடே போன்ற பல்வேறு தேசிய பத்திரிகைகளில் வேலை செய்திருக்கிறார் பின்னர் இவருக்கு சினிமா மீது ஏற்பட்ட ஆசையால் பிரபல ஒளிப்பதிவாளரான பி சி ஸ்ரீராமிடம் உதவியாளராக சேர்ந்திருக்கிறார் இவர் சேர்ந்த சமயத்தில் பிரபல இயக்குனர் ஜீவா ஸ்ரீராமின் முதல் உதவியாளராக இருந்தவர் அப்பொழுது கே வி ஆனந்த் பி சி ஸ்ரீராமிடம் ஆறாவது உதவியாளராக சேர்ந்தார் பி சி ஸ்ரீராமிடம் பணியாற்றிய பொழுது பிரபல மலையாள இயக்குனர் பிரியதர்ஷன் தென்மாவின் கொம்பாத் என்ற படத்திற்கு ஒளிப்பதிவு செய்ய பி சி ஸ்ரீராமை அணுகியிருக்கிறார் அப்பொழுது அவரால் அந்த படத்தை ஒப்புக்கொள்ள முடியவில்லை என்று கே வி ஆனந்தை சிபாரசு செய்து அந்த படத்தின் ஒளிப்பதிவாளராக ஆக்கியிருக்கிறார் அந்த படம் நல்ல வரவேற்பை பெற்றதோடு கேவி ஆனந்த் இவருக்கு சிறந்த ஒளிப்பதிவாளர் என்ற தேசிய விருதையும் பெற்றுத்தந்தது தந்தது கேவி ஆனந்த் தமிழ் தெலுங்கு மலையாளம் ஹிந்தி என்று பதினான்கு படங்களில் ஒளிப்பதிவாளராக பணியாற்றியிருக்கிறார் அதிலும் குறிப்பாக ஷங்கர் இயக்கிய பிரம்மாண்ட படங்களாக முதல்வன் பாய்ஸ் சிவாஜி போன்ற படங்களுக்கு கேவி வி ஆனந்த் ஒளிப்பதிவு செய்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது தொடர்ந்து ஒளிப்பதிவாளராக இருந்த கேவி ஆனந்த் பின்னர் இயக்குநராக களமிறங்கியிருக்கிறார் இவர் முதன் முதலில் இயக்கிய படம் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஸ்ரீகாந்த் பிருத்திவிராஜ் கோபிகா நடிப்பில் வெளியான கனா கண்டின் திரைப்படம் மூலம்தான் அதன் பின்னர் அயன் கோ மாட்ரான் அனேகன் காப்பான் போன்ற பல்வேறு படங்களை இயக்கியிருக்கிறார் இப்படி ஒரு நிலையில் இவரது திடீர் மறைவு தமிழ் திரையுலகினரை பெரும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது மாதிரி வீடியோஸ்லாம் தெரிஞ்சுக்க மறக்காமல் பகா டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்